நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறட்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2023 ஜூலை 30 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு. வானிலை அமைப்பு வடக்கு வங்கக்கடல், அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருந்த மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து தீவிரம் இல்லாமல் அதே இடத்தில் அப்படியே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸிற்கு கிழக்கே உருவாகியிருக்கக்கூடிய, அது இங்கே வராது, தைவான் தாண்டி அது சீன துறைமுகம் சீனாவை நோக்கி போகும், ஜப்பானுக்கும் ஹாங்காங்கும் இடையில், சாரி தைவானுக்கும் இடையில், இது சீனாவுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பானது காற்றை இங்கிருந்து ஈர்க்கிறது. எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு எங்காவது உருவானால் அதன் சுற்று வட்டாரத்திலிருந்து காற்றை ஈர்க்கும். இப்போ பசிபிக் பெருங்கடலோட தெற்கு பகுதியில் ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து காற்றை எடுக்கலாம். ஆனால் அமைப்பை பார்த்தீங்கன்னா, காற்றோட அமைப்பு இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதியில் நிலநடுக்கோட்டுக்கு சற்று நெருக்கமாக சுமத்ரா தீவை ஒட்டி ஒரு தெற்கு அரைக்கோள நிகழ்வு உருவாகி இருக்கிறது. அது என்ன செய்யுதுன்னா, ஆஸ்திரேலியாவிலிருந்து காற்றை நிலநடுக்கோட்டு பகுதிக்கு இந்திய பெருங்கடலை நோக்கி ஈர்க்கிறது. இது ஈர்த்து பம்ப் பண்ணுது வடக்கு நோக்கி. எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு வந்து எளிதாக வடக்கு நோக்கி போகாது. இது எங்கே ஒரு வலுவான நிகழ்வு நிலநடுக்கோட்டில் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து தான் அது வடக்கு பகுதிக்கு போகும் பெரும்பாலும். ஆகவே அதன் அடிப்படையில் இந்திய பெருங்கடலுக்கு வர்ற காற்று அது தென்மேற்கு பருவக்காற்றாக கேரளாவில் நுழைஞ்சி வங்கக்கடலுக்கு வந்து மீண்டும் தென் சீன கடற்பகுதி வழியாக அது அப்படியே பசிபிக் பெருங்கடல் போகுது. இன்னொரு வழித்தடம் பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் திரும்பி மலேசியா மற்றும் தாய்லாந்து வழியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் அது தென் சீன கடற்பகுதி வழியாக அது பசிபிக் பெருங்கடல் போகுது. ஆக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு வலுவாக காற்றை, எங்கிருந்து காற்று அதுக்கு கிடைக்கல, எல்லாமும் இங்கிருந்தான் ஈர்க்கப்படுது. அதோட உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான, அதுக்கு தேவையான சுழற்சிக்கு தேவையான காற்று ஒட்டு மொத்தமும் வங்கக்கடல், அரபிக்கடல், இந்திய பகுதியிலிருந்து தான் போகுது. பசிபிக் பெருங்கடல் எங்கே இருக்கு, காற்று எங்கிருந்து இருக்கிறது பாருங்க. ஏன்னா அதுக்கு சுற்று வட்டாரத்தில் அதுக்கு காற்று கிடைக்கல, ஏதோ உருவாயிட்டு அந்த பம்பரத்துக்கு சுழல்வதற்கு சக்தி வேணும், சுழற்சி வேணும், சுழற்சிக்கு ஈர்ப்பு எல்லாமே இங்கிருந்து ஈர்க்கப்படுகிறது. ஆகவே ஒண்ணுமே இல்லை, ஒடிசாவில் இருக்கிற காற்று கூட ஒடிசாவிற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி போகல, அந்த ஒடிசா காற்று கூட அந்தமான் போய் தாய்லாந்து போகுது. ஆகவே ஒடிசாவின் வடக்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய காற்று மட்டும் கொஞ்சம் மேலடுக்கில் சுழலுது. ஆகவே இது எது வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குன்னா, ஒரு 3 நாட்களுக்கு இப்படித்தானே இருக்கும். இதனால தான் இந்த நிகழ்வு வந்து தீவிரமடைவதும் இமயமலை ஒட்டி போய் செயலிழப்பதிலையும் தாமதம் ஏற்படுது. ஆக இந்த பசிபிக் பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த புயலானது சீனா போய், தைவானுக்கு வடக்கு புறம், ஜப்பானுக்கு தெற்கு புறமாக சீனா போய் அது கரையை கடக்கிறதுக்கு ஆகஸ்ட் 4 ஆகிடும். ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை விடுபடுவது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வடகிழக்கு மாநிலங்கள் வழியாகவும் வியட்நாம், கம்போடியா வழியாக தரை வழியாகவும் இருப்பதை ஏற்படுத்தி கொண்டு ஆகஸ்ட் 3 தேதி வரைக்குமே அது பயணிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும், வடக்கு வங்கக்கடலுக்கு காற்று கிடைக்கப்பெறும். அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியை நெருக்கமாக வரும்பொழுது வரக்கூடிய ஆகஸ்ட் 1, 2, 3, 4 தேதிகளில் அது கொஞ்சம் தீவிரமடையும். ஆக விறுவிறுன்னு தீவிரமடைவதில் தாமதம், அதனால தான் காற்று சுழற்சி தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்கும். தீவிரமடைந்து இமயமலை பகுதியை ஒட்டி சென்று அது முற்றிலுமாக செயலிழப்பதற்கு 10ஆம் தேதி கூட ஆயிரும் போல தெரியுதுங்க. என்ன சார் போட்டு உடைச்சிட்டிங்களே, மாத கடைசியில் ஒரு நிகழ்வு வரும்னு சொன்னீங்க, அது அப்பே போயிடும், அடுத்தது 2வது வாரத்தில், முதல் வாரத்தின் பின்பகுதியில் வரும், நீங்கள் அடுத்தது 1 வாரத்தை எழுதிட்டீங்க. உண்மைதான். இயற்கையை நாம் எதுவும் செய்ய முடியாது. பசிபிக் பெருங்கடல் எங்கே இருக்குது, இயற்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது, அது அப்படியே இந்த செஸ் மாதிரி தான், ஏதோ ஒரு காயை நவுத்தினா இன்னொரு காய் இங்கே நவுத்தி அங்கே நவுத்தி அங்கே நவுத்தி அவுட் ஆயிரும். அதே போல தான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். இதனால தான் அந்த ஒன்றோடு ஒன்று தொடர்பு எங்கேயோ போய் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இடைக்காலம் தான் பிரச்சனை. இதனால் கொஞ்சம் வெயில் உயரும், காற்று கொஞ்சம் மேற்கு காற்று கொஞ்சம் கூடும்,
சாரல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் ஏற்படுவதில் இன்னும் ஒரு நாள் தாமதம் ஏற்படும். ஆகவே இதெல்லாம் வந்து எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். ஆகவே இப்படிப்பட்ட இடையூறுகள் திடீரென்று ஏற்பட்டிருந்தாலும் இதுவே நிலை கிடையாது. இந்த ஒரு நிகழ்வு போயிட்டுன்னா அடுத்த நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிகழ்வு போகிறது தான் தாமதம் ஏற்படுது. இந்த நிகழ்வு விலகணும். இந்த வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிருக்கூடிய இந்த நிகழ்வு மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா வழியாக, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட் வழியாக, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக, இமயமலையை ஒட்டி, நேபாளம் ஒட்டி, உத்தரகாண்ட் ஒட்டி, டெல்லிக்கு வடக்கு புறமாக அது போய் முற்றிலுமாக செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு தான் ஆந்திர பிரதேசத்துக்கிட்ட உருவாகி அதிகமான மழை பொழிவை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் லேட் ஆகுது. ஆக மழை எங்கும் விலகவில்லை. ஒரு நிகழ்வு ஒன்று உருவானா அது செயலெடுக்கணும்னா தாமதம் ஏற்பட்டால் செயலிழந்த பிறகுதான் அது அடுத்த நிகழ்வு உருவாகும். இதுதான் எப்பொழுதுமே, எப்பொழுதுமே ஏற்கனவே பாருங்க, பிப்பரிஜாய் புயல் ஒன்று உருவானது, அது போய் எவ்வளவு நாள், ஒரு மாதம் தென்மேற்கு பருவமழையை எடுத்துக்கொண்டது, காலம் கடத்தியது. ஏதாவது ஒரு நிகழ்வு இப்படித்தான் உருவாகும், அதுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துடும் இப்படித்தான். ஆனால் மழை பொழிவில் இந்த பாருங்க, உடனே கால் பண்ணுவீங்க, நேற்றுக்கு ராத்திரியே நேற்றுக்கு லேசாக ஒரு மாற்றம் தெரிஞ்சோடனே எனக்கு விடிய விடிய தூங்க விடலை காற்று பகுதியிலேருந்து. தயவுசெய்து கொஞ்சம் குழம்பாமல் இருங்க. நேற்றைக்கே ஈரோடு மாவட்டத்திலிருந்தும் திருப்பூர் மாவட்டத்திலிருந்தும் அவ்வளோ கால், எவ்வளவு நம்பிக்கை ஊட்டி கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு, அந்த நம்பிக்கை வரலைன்னா நான் என்ன பண்ணுறது? திரும்ப திரும்ப சொல்கிறேன், செப்டம்பர் அக்டோபர் தான் அதிக மழை, ஆகஸ்ட்லேயும் இருக்குது, ஆகஸ்ட் 10 தேதிக்கு மேலே தான், ஆகஸ்ட் பின்பகுதியில் தான் வலுப்பெறும், கண்டிப்பாக அணைகள் நிரம்பும் நிரம்பும் நிரம்பும்னு அழுத்தி எழுதி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் நிரம்புமா சார், நிரம்புமா சார்னு என்கிட்ட கால் பண்ணிட்டு இருந்தால் என்ன தப்பு சொல்கிறீங்க? இதே நான் என்ன சொல்கிறேன், பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? இது சொல்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நேரடியாக கால் பண்ணாலும் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடியோ அனுப்பேன், அந்த ஆடியோவை கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னா எவ்வளோ சிரமமாக இருக்குது. புரிஞ்சுக்குங்க, கண்டிப்பாக மழை பெறும். வரக்கூடிய நாட்கள்ல எப்படி வானிலை இருக்குன்னு பாருங்க. நான் இன்னும் சும்மா சொல்லிட்டு இல்ல, ஒரு நிகழ்வு ஒன்று மாத இறுதியில் வரும், அந்த நிகழ்வு மட்டும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையை தீவிரத்தை குறைக்கலாம்னோ, தென்மேற்கு பருவமழையை தீவிரத்தை குறைச்சது மட்டும் இல்லாமல் மேலடுக்கில் வலுவாக காற்று போய் வெப்பசலன இடிமழை பொழிவை கடலோரத்திற்கு மட்டும் கொடுத்துருக்கு. நேற்றுக்கு நம்ம சொன்னோம், எங்கே சொன்ன மழை பெய்யும்னு, திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பெய்யும்னு சொன்ன, சென்னை ஒட்டி வடக்கு பகுதியில், சென்னை காஞ்சிபுரம் கூட பெய்யலாம், வடக்கு பகுதியில் பெய்யும் அப்படின்னு சொன்னோம். பெய்தது நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டிக்கும், அதனை ஒட்டி கிழக்கு பகுதி கடலோர பகுதி வரைக்கும். அதே போல் டெல்டா மாவட்டங்கள்லையும் நேற்றைக்கு நிறைய இடங்களில் தூரல் நனைக்கும் மழை, நிறைய இடங்களில் ஒரே குழம்பி போய் ஏதோ மழை வருவது போல் இருந்தது. ஆனால் மழை எதிர்நோய்ப்பிருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, ஆனால் பெரிய அளவில் மழை இல்லை, ஆனால் தூரல். இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். மயிலாடுதுறை மாவட்டத்தை நோக்கி போகும், தெற்கு காற்று வடக்கு நோக்கி தள்ளும், நான் கற்கு தாக்கி தெற்கு காற்று ஒரு பெரிய வலுவாக இல்லாததுனால மிக மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்தது. தெற்கு காற்று நேற்று குளிர்வித்து மழை பொழிவை கொடுத்தது. இப்படித்தான் கடலோரத்திற்குள்ள சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவை கொடுக்குன்னு சொன்னோம். அது பேராவூரணி பகுதிக்கும் கடலூர் மாவட்டத்தோட மயிலாடுதுறை மாவட்ட எல்லை பகுதிக்கும் கொடுக்குன்னு சொன்னோம். அதே போல தான் டெல்டா மாவட்டத்தின் சற்று தெற்கையும் வந்து செம்போடை வரைக்கும் கூட தூரல் கொடுத்துருக்குது. வேதாரண்யம் பகுதி கூட தூரல் கொடுத்தது, நினைக்கலை தூரல், சில இடங்களில் நனைத்தது, ஓடலை. சில இடங்களில் சில கொஞ்சம் சாலையில் ஓடும் அளவுக்கு போய் டக்குன்னு ஆப்பானது, அவ்வளோதான், 10 நிமிடம் மழை. அப்படித்தான் இருக்குன்னு சொன்னோம். பெரிய அளவில் மழை எதிர்பார்க்க முடியாது, நனைக்க மழைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்படித்தாங்க இருக்கும் வரக்கூடிய நாட்களில், இப்படித்தான் இருக்கும். ஒரு 3 நாட்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கும். பெரும்பாலும் இந்த பெண்ட் இருக்கு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதியில் நுழைகிற காற்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தஞ்சாவூர் மாவட்ட பேராவூரணி பகுதிகளுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் தெற்கில் நுழைகிற காற்று மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் தெற்கு டெல்டாவோட வடக்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கும். அதே போல் கடலூர்கிட்ட ஒரு பெண் இருக்கும், அதில் நுழையிறது போய் திருவள்ளூர் சென்னைக்கிட்ட கொடுக்கும், விழுப்புரத்திலேருந்து. ஆகவே இந்த வளைவுக்கு வடக்கே மழை பொழிவை கொடுக்கும். உங்களாம் படத்தெடுத்து பார்த்தா புரியும், வளைவெல்லாம் எங்கே இருக்கிறதோ அந்த வளைவுக்கு வடக்கு புறம் கடலை நோக்கி விரிந்து உள்ளே வெளியில் விலகி 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 போகும். கன்னியாகுமரி முனை குறுகி இருக்கும், அப்படியே வி ஷேப்பில் போயிட்டே இருக்கும், கல்கட்டா வரைக்கும், பங்களாதேஷ் வரைக்கும். ஆகவே அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விலகி கிழக்கு நோக்கி விலகுகிறதோ, பெண்டு வருதோ, அதிராம்பட்டினம் கோடியக்கரை பகுதி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வடக்கே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கடலூர்கிட்ட ஒரு பெண்ட், அது போய் சென்னைகிட்ட மழை கொடுக்கும். இந்த மாதிரி ஆங்காங்கே மழை பொழிவை கடலோரத்தில் மாலை இரவிலே கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில்
இன்றைக்கும் வெயில் தான், காற்று போதில் இன்றைக்கும் வெயிலும் காற்றும் தான். வரக்கூடிய நாட்களில் 1ஆம் தேதிக்கு மேலே தான், அதாவது நாளைக்கு 31, 1ஆம் தேதினா ரொம்ப நாள் இல்லை, இன்னைக்கு 30, நாளை 31, நாளை மறுதினத்துக்கு பிறகு லேசாக கொஞ்சம் பிக்கப் ஆகும்பொழுது சாரல் வரும், அதுவும் காற்று பகுதிக்கு சாரல் இட்டாதுங்க. உடனடியாக காற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை பெய்யும், பெயரே காற்று பகுதின்னு புரிஞ்சுங்க, புரட்டாசி மாதம் தாங்க, ஆவணி புரட்டாசியில் தாங்க உங்களுக்கு மழை பெய்யும், எப்பொழுதுமே புரட்டாசியில் தான் மழை பெய்யும். அந்த இடத்துல ஆவணியில் இந்த வருஷம் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல ஆடி முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த காற்று பகுதிக்கு மழை பெய்யும். எப்படி மழை பெய்யணும்னா என்ன செய்யணும், அந்த இடத்துல இயற்கை அமைப்பு எப்படி இருக்கணும், மேற்கு காற்று கிழக்கு காற்று எதிர்ப்பை உண்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எப்படி கடல் ஓரத்தில் காற்று சுழற்சி உருவாகணும், வங்க கடல் ஓரத்தில் காற்று சுழற்சி உருவாகணும், இல்லாட்டி தமிழ்நாட்டின் மேலடுக்கில் ஒரு காற்று சுழற்சி உருவாகணும், மேற்கே இருந்து போகிற காற்று தென்மேற்கு பருவக்காற்று ஹை ஸ்பீடில் போய் வங்கக்கடலில் இறங்கக்கூடாது, காற்றை ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தணும். ஆக மேலடுக்கில் ஒரு காற்று சுழற்சி உருவானால் அந்த தேக்கத்தை ஏற்படுத்தும். அந்த காற்று சுழற்சிகள் வந்து 15 தேதிக்கு மேலே கண்டிப்பாக, 10 தேதிக்கு மேலே உருவாக தொடங்கும். கொஞ்சம் தாமதமாகவே சொல்கிறேன் எப்போதுமே, 10 தேதிக்கு மேலே உருவாகும், 15 தேதிக்கு மேலே கண்டிப்பாக. ஆவணி புரட்டாசி சொல்லிட்டே இருக்கேன், புரட்டாசி ஐப்பசி என்பது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதியில் வரும். ஆகிய ஆவணி புரட்டாசி 2 மாதமும் நல்ல மழை இருக்குது, அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆகஸ்ட் பின்பகுதி செப்டம்பர் அக்டோபர், ஆகஸ்ட் பின்பகுதி செப்டம்பர் அக்டோபர், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்குன்னு மழை இருக்குது. தயவு செய்து இருங்க, அதாவது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்திருக்கும், ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த தண்ணி வந்துட்டு இருக்கு, அது ஒரு 20,000 கனாடி வரைக்கும் வந்து பிறகு 18,000 கனாடியாக குறைந்து பிறகு பணி, அதாவது மேட்டூருக்கு வரக்கூடிய வரத்தை சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் தனியாக அறிக்கை போடுறேன். அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் 20, இப்போ வந்து நேற்றைக்கு 18,000 வந்துச்சு, 20,000 வரைக்கும் உயரும், மீண்டும் 18,000 குறையும், 15,000 குறையும், பிறகு 12,000 குறையும், பிறகு 10,000 குறைஞ்சிடும், பிறகு 8,000 கூட வரத்து குறையலாம். ஆனால் 12,000 திறப்பு 8,000 குறைந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அது ரொம்ப நாளைக்கு அதுமாரி 8,000 குறைஞ்சி நீடிக்காது. ஒரு 6-7 நாள் அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே தான் இருக்கும், ஒரு வாரங்கிறது ரொம்பவெல்லாம் குறையாது. 5,000 கனாடி வந்தாலே 10,000 கனாடி திறப்பாலே பாதி கிடைக்குது. தினம் ஒரு டிஎம்சி திறந்தால் இன்றைக்கி இருக்கிற நீரோட இருப்பு பார்த்திங்கன்னா 29 டிஎம்சி மேட்டூரில் இருக்குது, 29 நாளைக்கு தண்ணி இருக்குது, 29 நாளைக்கு தண்ணி இருக்குது, 29 நாள். ஆகவே அங்கேருந்து வரத்து இருக்கிறதுனால ஒரு 5,000 கனாடியாவது குறைஞ்சபட்சம் வரும். அப்போ 6,000 கனாடி 5,500 வந்தால் 6,000 கனாடி வந்தால் ஒரு 1/2 டிஎம்சி, அப்போ 6,000 வரும், 1/2 டிஎம்சி தான் தினம் குறையும். ஆக 29 நாள், 30 நாள் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 50 நாளாக 50 நாட்களுக்காவது மேட்டூரில் தண்ணி இருக்குது. இதே அளவு திறந்து விடப்படும் பொழுது, இதே அளவு திறந்து விடப்படும் பொழுது, இதை விட கூட திறந்துதான் குறையும், ஆனால் அவ்வளவு காலம்லாம் போகாது. சில நாட்கள் இறங்குமுகத்துக்கு போனாலும் மேட்டூர், அதாவது மீண்டும் இறங்குமுகத்துக்கு போனாலும் வரத்து குறைந்தாலும் மீண்டும் ஏறுமுகத்துக்கு போகும், வரத்துக்கேற்ற சிறப்புக்கேற்ற வரத்து வரும், மீண்டும் ஏறுமுகத்துக்கு போகும். அது கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கணும். ஏனென்றால் இப்படிப்பட்ட பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு வந்து இடையூறு கொடுத்திருக்கிறது. இதனால் வங்கக்கடலுக்கு, வங்கக்கடல் வடக்கு வங்கக்கடல் பகுதி நிகழ்வு தீவிரமடைவதில் தாமதம் ஏற்படுகிறது. அது தாமதம் ஏற்பட்டு உள்ளே போய் செயலிழப்பதற்கும் தாமதம் ஏற்படுகிறது. அடுத்த நிகழ்வு உருவாவதிலே தாமதம் ஏற்படுகிறது. இவையெல்லாம் மாறும். ஆகவே இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் மழை, அது வரைக்கும் வெயில். வெயிலுக்கு காரணம் என்னன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். வெயிலுக்கு காரணம் என்ன, எப்படியுமே சூரியன் குத்துக்கதிர் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வட இந்திய நில வடது வடக்கே இருக்கக்கூடிய கடகரேகைக்கு போகும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி கடகரேகையில் நிலைபெறும், பிறகு தெற்கு நோக்கி திரும்பும். ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வரும், பிறகு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கட்டு போகும், பிறகு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மகர ரேகைக்கு தெற்கே போயிடும், தென்துருவத்துக்கு தென்னரைக்கோளத்துக்கு மகர ரேகைக்கு போயிடும். ஆகவே இப்படி போக வழித்தடத்தில் வடக்கேருந்து தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் தமிழ்நாட்டிற்கு முழு கோடை. ஏன் முழு கோடை, கோடைனா கோடை காலம் கிடையாது, சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள். இந்த சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும், அப்போ சாரல் வரும், குளிர்ந்த காற்று வரும், அதனால வெயில் தெரியாது. இந்த சூரியன் குத்துக்கதிர் நேரத்தில் தென்மேற்கு பருவ காற்று கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் பொழுது, காற்று திசை மாறி இருக்கும்போது, தென்மேற்கு பருவமழை வலுவில்லாமல் இருக்கும் பொழுது அந்த கோடையை நாம் உணர்வோம். எப்படி மே மாதம் எப்படி வெயில் குத்துக்கதிர் விழுகிறதோ அதே போல தான் இந்த மாத ஜூலை மாத இறுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதத்தில் இறுதி வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கூட இந்த கோடை தமிழ்நாட்டில் இருக்கும். கோடை இது சூரியன் குத்துக்கதிர் ஏப்ரல் மேல விழுவது போல தான் திரும்ப வடக்கே போயிட்டு திரும்பி தெற்கே வந்திருக்கிறது சூரியன் குத்துக்கதிர். ஆனால் இப்பொழுது தென்மேற்கு பருவமழை இருந்திருந்தால் இந்த சூரியன் குத்துக்கதிரோட வெயில் தாக்கம் தெரியாது. தென்மேற்கு பருவமழை சற்று வீக்காக இருக்கிறதுனால குளிர்ந்த காற்று இல்லை, மேற்கு காற்றும் இதமான காற்றாக இல்லை, தென்மேற்கு பருவ காற்று தேரல் அவ்வளோ ஒரு வலுவான மழை பொழிவு இல்லாததுனால இப்போ இடைக்காலம், இடைக்காலம் அது, இந்த இடைக்காலத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இடைக்கால பிரச்சனை எல்லாம் தீரும். ஆகவே இதுதான் இந்த வெயிலுக்கு காரணம். இது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொஞ்சம் வெயில் இருக்கத்தான் செய்யும்,
வெயில் இருக்கத்தான் செய்யும். நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். சில ஆண்டுகள் ஆடிப்பெருக்கு கூட தண்ணி இல்லாமல், ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதற்காக மட்டுமே, புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதெல்லாம் நாம் வந்து கிடைப்பதை வைத்து மகிழ்ச்சி கொள்வோம். ஆடிப்பெருக்கு கொண்டாட கூட முடியல சில ஆண்டுகள். ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதற்காக கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. சாகுபடி கூட தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு, ஆளுகள்லாம் உண்டு. ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட மாறுதல்கள்லாம் இயற்கையை நாம் ஏதும் காற்றுக்கு ஏதும் வேலி போட முடியாது. உலகத்தில் எங்கே எது நிகழ்வு நடந்தாலும் அது அப்படியே அடுத்தடுத்த நிகழ்வுகளை அடுத்தடுத்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டு, அதுவே நிலையல்ல, அதுவே உறுதியல்ல, அதுவே தொடராது. எல்லாமே மாறி வரும். எல்லாம் மழையெல்லாம் சேர்த்து பெய்யும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான், பெய்கிற மழையை சேமிங்க. சேமிக்கிறது பாருங்கள், ஆண்டாண்டு காலமாக நம்ம சேமிங்க சேமிங்கன்னு அரசு சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்பதே இல்லை. மழைநீரை சேகரிக்காமல் வானத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். தயவுசெய்து 10% இடத்துல வெள்ள காலத்தில் சேர்த்து வைங்க, அது பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை மாலையில் ஆங்காங்கே கடலோரத்திலேயும் லேசான மழை நனைக்கும் மழைகள் இருக்கும். அது எங்கெங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் சொன்னால் வாடியை கூடிடும். தேவை என்றால் முதலிருந்து கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.